இரண்டு எச்சரிக்கைகள். ஒன்று, ஜும்மா ஃபரு லைனாக இருக்கிறது. இஜ்மாவான நிலைமையிலே ஆக்கில் பாலியானவர்கள் மீது ஃபரு லைனாக ஜும்மா தொழுகை இருக்கிறது. இமாம்களினுடைய ஒட்டுமொத்த முடிவின்படி உதிர் கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவர்கள் மீதும் ஜும்மா தொழுகையை ஜமாத்துடனே கூட்டாக நிறைவேற்றுவது ஃபரு லைன் என்று சொல்லக்கூடிய கட்டாய கடமையாக இருக்கிறது. யாராவது ஜும்மாவை விடுவதை ஹலாலாக்க தேடினால், முஸ்லீம்களுடனே அவர் கலந்திருக்கக்கூடிய நிலைமையிலே ஜும்மாவை விடுவதை ஹலாலாக்க தேடினால், அவர் காஃபிராக போய்விடுகிறார். இதன் காரணமாகத்தான் ஒரு மனிதர் நான் லுஹரைத்தான் தொழுவேன், ஜும்மாவை தொழ மாட்டேன் என்று கூறினால் அவரை சஹிஹான சொல்லின் பிரகாரம் கத்தில் செய்யப்படும். இரண்டாவது எச்சரிக்கை, ஜும்மாவினுடைய நாளையிலே ஃபஜ்ருக்கு பின்பு சஃபர் செய்வது ஹராமாக இருக்கிறது. ஜும்மா வாஜிபான ஒவ்வொருவரும், ஊர்வாசியாக இருப்பவரை போன்று ஜும்மா வாஜிபான ஒவ்வொருவரும் ஜும்மாவினுடைய வெள்ளிக்கிழமையினுடைய சுபுவுக்கு பிறகு சஃபர் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது நன்மையான வழிபாட்டுக்கான காரணத்துக்காக இருந்தாலும் சரி, சஃபர் செய்வது ஹராம்.